மனிதர்களோட நினைவாற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இல்லையா? சோ அதையும் தாண்டி சில விஷயங்களை மனிதன் ஞாபகம் வைக்க வேண்டியது இருந்தது. அப்போதான் இந்த எழுத்துக்கள் ஆரம்பமாயிருக்கு. மனிதன் முதல்ல எழுதினது கற்கள்ல தான், அதுக்கப்புறம் தான் மரங்கள்ல, அதுவே நாளடைவுல பாறைகளை செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு செதுக்கி செதுக்கி சோர்ந்து போன மக்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்திருக்கு சீன தத்துவவாதி டியன் சியூ. கிமு 2697 ஆண்டு பைன் மரத்துண்டுகள், விலங்குகளோட எலும்புகள்ல எடுக்கப்பட்ட ஊன் பசை, புகைக்கறி, விளக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டு உரல்ல அரைச்சு அடர் கருப்பு நிறமா வந்திருக்கு. இதுதான் உலகத்திலேயே எழுதுவதற்காக தயாரிக்கப்பட்ட முதல் மை. இது சீனாவுல ஒரு சீனர் மூலமா கண்டுபிடிச்சாலும் அதுக்கு இந்தியா இங்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதுக்கு ஏன் இந்தியா இங்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா, மை தயாரிக்க மூல பொருளான கார்பன் நிறமி இந்தியாவுல இருந்தா இறக்குமதி பண்ணிருக்காங்க. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்தியா இங்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சீன தத்துவவாதி டியன் ஷியூ. இந்த மை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாறைகளை குடையறத நிறுத்தி எழுத ஆரம்பிச்சிருக்காங்களா மக்கள். இதுவே குறிப்பா தென்னிந்திய பகுதிகளில் கிமு 4வது நூற்றாண்டுல எலும்புகளை எரிச்சு கிடைக்கிற சாம்பல், கார்பன் கறி, நிலக்கறி, இது எல்லாத்தையும் ஒரு கலவையா கலந்து மாசின்ற மைப்பொருளை கண்டறிஞ்சு எழுதியிருக்காங்க. பரிணாம வளர்ச்சியின் காரணமா காகிதம், அச்சுக்கலை, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா மைகள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து அடர் கருநீளம் மற்றும் நீல நிற மைகளை கண்டறிஞ்சிருக்காங்க. இதுல கரையான் உடல்ல சுரக்கிற பெரோமோன்ற திரவ பொருள் மூலப்பொருளா கலந்திருக்காங்க. இதனாலதான் கரையான்கள் நம்ம பயன்படுத்துற நோட்டு புத்தகங்கள்ல வாசனை அறிஞ்சு வருதான். உலகத்திலேயே முதன் முதலா மைகளை கொண்டு எழுதும் முறை சீனாவில கண்டறிஞ்சு ஜப்பான்ல பிரபலமாகி ஐரோப்பியாவில வளர்ந்து உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கு. இதுலயே பல மாற்றங்கள் மூலமா பல திரவங்களை கலந்து பல வண்ணங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு மையை மட்டும் கண்டுபிடிக்காம இருந்திருக்கணும், கற்களை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம்.